ஒரு தலைவர்ங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஒரு பர்சன், ஒரு ஐடென்டிட்டி, அது கிடையாது. அவர் ஒரு கான்செப்ட், எவ்வளோ வேணாலும் ஊற்று மாதிரி இப்படியே எடுத்துகிட்டே இருக்கலாம் அவர்கிட்ட அந்த மெட்டீரியல். அத்தனை பேருக்கு அவ்வளோ பேர் இன்ஸ்பயர் பண்ணிட்டு வந்ததுனால தான் இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன்லேயோ ஒரு ஒரு படத்தோட 3 மணி நேரம் டைத்துலேயோ அவர் அடக்கிட முடியாது. அதுக்குள்ளே அடக்கிற ஒரு ஃபீச்சர் கிடையாது. இது வந்து இந்த மாதிரி எத்தனை பேர் லைஃப்பில் அவர் அது அவர் கேல்குலேட் பண்ணி பண்ணுறதில்ல. அவர் நான் இந்த டைலாக் பேசினா இவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படிலாம் அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாது அவர். ஸோ அவர் இயல்பாக பேசுகிறதே இன்ஸ்பிரேஷனாக ஒரு மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு வந்து ஸ்டேஜில் பேசுகிற ஆள் கிடையாது. ஸோ அவரோட அந்த மேஜிக் தான், அந்த சாம், அது எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. அது அந்த வெற்றி நிச்சயம் பாட்டு என்னைக்கான டவுன் அந்த வெற்றி நிச்சயம் ஒரு தடவை தான் கேட்பாங்க. கேட்டில் அப்போ கண்ணில் தண்ணியோடு அப்படியே எடுத்து அடுத்த வேலைக்கு போவேன். அண்ட் தலைவரோட படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் காம்படிஷனால இன்னொருத்தனால பாதிக்கப்பட்டு அவர் விஷயத்தை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்கள பழி வாங்குறதுங்கிறது இருக்காது. ஒரு சித்தராக ஒரு யோகியாக வாழ்ந்துட்டுருக்காரு, அதுதான் ஒரு விஷயம். அட் த சேம் டைம் அவருக்கு வந்து அவருக்கு ஒரு ஷார்ட் கமிங் இருக்குன்னா அதெல்லாம் மீறின நான் ஒரு கடவுள்ன்ற ஒரு அகங்காரமே அவருக்கு இல்லை பாருங்களேன். அண்ணா, இப்போது தலைவர் ஃபேன் நீங்கள், அவர் பாட்டு எழுதுனீங்க, இப்போ தலைவரோட லான்ச் எங்கே இருந்தாலும் உங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது, உங்களை ஒரு முக்கியமாக கூப்பிடுறாங்க, இந்த இதை எப்படி பார்க்குறீங்க, இந்த புக் லான்ச் இப்போ வந்திருக்கீங்க? நிச்சயமாக எனக்கு வந்து தலைவர் ஃபர்ஸ்ட் ஐ தேங்க் அனிருத். ஸோ அவர் மூலமாக தான் எனக்கு தலைவருக்கு இந்த ஒரு தலைவரோட இந்த ஜெர்னியில் எனக்கு வந்த ஐக்கியமாகறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு அனிருத்துக்கு, எப்படி இருந்தாலும் அனிருத்துக்கு தேங்க்ஸ். அண்ட் தலைவா, அதாவது இது உங்களோட காற்று பட்டல், உங்களை சரௌண்டிங்கில் உங்கள் சார்ந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறதுனாலேயே இத்தனை ஈவெண்ட்டுக்கு இந்த இடத்துல இப்போ கூப்பிட்டு ஒரு இடத்துல இது பண்ணுறாங்கன்னா உங்கள் பெருமையை நான் இன்னும் பாட வேண்டியதுக்கு இன்னும் எவ்வளவோ இருக்குது தலைவா. எவ்வளோ இது மாதிரி 1000 இடத்துக்கு என்னை கூப்பிட்டாலும் அது தீரவே தீராது, எவ்வளோ வேணாலும் ரெக்வெஸ்ட். ஏன்னா ஒரு தலைவருங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஒரு பர்சன், ஒரு ஐடென்டிட்டி, அது கிடையாது. அவர் ஒரு கான்செப்ட், எவ்வளோ வேணாலும் ஊற்று மாதிரி இப்படியே எடுத்துகிட்டே இருக்கலாம் அவர்கிட்ட அந்த மெட்டீரியல். அத்தனை பேருக்கு அவ்வளோ பேர் இன்ஸ்பயர் பண்ணிட்டு வந்ததுனால தான் இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன்லேயோ ஒரு ஒரு படத்தோட 3 மணி நேரம் டைத்துலேயோ அவர் அடக்கிட முடியாது. அதுக்குள்ளே அடக்கிற ஒரு ஃபீச்சர் கிடையாது. அவர் வந்து நமக்கு இப்போது தோக்குறவங்களுக்கு ஜெயிக்கணும்னு ஒரு உசுப்பே லைக் ஒரு எழுந்து வரணும், அது எல்லாத்துக்கும் எழுச்சி, எல்லாத்துக்கும் நம்ம ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்குது. இப்போது இந்த புக்கு வந்து அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, லைஃப்பில் அவ்வளோ சேஞ்சஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு புக் எழுதியிருக்காங்க, இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்கண்ணா? எஸ், ஸோ இவங்க அம்பிகா கேஎஸ்ங்கிறவங்க வந்து ஆக்சுவலி ஒரு டான்ஸராக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு மல்டிபிள் ஸ்க்ளோரோசிஸ்ங்கிற ஒரு பர்டிகுலர் இஷ்யூ வந்து அவங்க இப்போ வந்து ஒரு வீல் சேருக்கு டைட் வீல் சேரில் தான் அவங்களால மூவ் பண்ண முடியும். அவங்க இந்த டைமில் அவங்க ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் அவங்களுக்கு நடந்திருக்கு. இதெல்லாம் மீறி அவங்க வந்து பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இப்போ 1 வருஷத்தில் இப்போ வந்து ஒரு புக்கை எடுத்து எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எனர்ஜி, அதை தான் நான் சொல்கிறேன், ஒருத்தர் ஒரு தன்னெழுச்சியாக வர்றதுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து தலைவர் இருந்திருக்காரு. இது வந்து இந்த மாதிரி எத்தனை பேர் லைஃப்பில் அவர் கேல்குலேட் பண்ணி பண்ணுறதில்ல. அவர் நான் இந்த டைலாக் பேசினா இவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படிலாம் அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாது அவர். ஸோ அவர் இயல்பாக பேசுகிறதே இன்ஸ்பிரேஷனாக ஒரு மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு வந்து ஸ்டேஜில் பேசுகிற ஆள் கிடையாது. ஸோ அவரோட அந்த மேஜிக் தான், அந்த சாம், அது எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. அது வந்து எனக்கு வந்து ஒரு புக் எழுதணும் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பர்த்டேக்கு விஷ் பண்ணதுக்கு ஒரு தேங்க்ஸ் நோட் போட்டிருப்பாரு, ஜஸ்ட் அதில் ஒரே வாசகம் தான் போட்டிருப்பார், உழைப்பு பொழுதை போக்கும் வறுமையை போக்கும் உடலை காக்குங்கிற மாதிரி ஒரு லைன், அந்த ஒரு லைனே வந்து அவ்வளோ இன்ஸ்பைர் ஆயிடுச்சு. ஸோ ஒரு புக்காக எழுதுனா அவருடைய தாட்ஸ் இன்னும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக நிச்சயமாக அவரோட ஸ்டேஜில் பேசினதெல்லாம் மட்டுமே அதை கன்சைஸாக ஒரு புக்கு, அது ஒரு புக்காக போட்டால் மட்டுமே அது மட்டுமே எத்தனை பேர் லைஃப்பை பெட்டர் ஆகும்ன்ட்டு. இப்போது இது வந்து நம்ம சில பேர் வந்து லைக் எஃபர்ட் போட்டு ஒரு கவிஞர் ஆகலாம், எஃபர்ட் போட்டு ஒரு கதை சொல்லி திரைக்கதை ஆசிரியராக எல்லாமே ஆகலாம். பட் இது எல்லாத்தையும் ஒரு மனுஷன் தன்னோட குணத்தில் இயல்பாக இருக்கிறதுனாலேயே இன்னொருத்தர் இந்தமாதிரி 10 பேரை பண்ண வைக்கிறாருன்னா அந்த தூண்டுதல். இப்போது வைரமுத்து சார் வந்து சூப்பரான வரிகள் எழுதியிருக்காரு, ஆனால் அவர் வந்து தலைவருக்கு சில விஷயங்கள் எழுதும்போது அது எப்படி ஆம்பிளிஃபை ஆகுது, எத்தனை பேர் வாழ்க்கையை போய் மாற்றுது. ஸோ அதுதான் சொல்கிறேன், ஒரு சாமர்த்தியசாலியாக புத்திசாலியாக இருக்கிறத விட தலைவர் மாதிரி நல்லவனாக இருக்கிறது வந்து ரொம்ப இன்னும் அதாவது ஒருத்தருக்கு பிரயோஜனமாக கூட இன்னும் 10,000 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கார் ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு வார்த்தையினால். சினிமாவில் வந்து அதிகமாக சில பேர் சில நடிகர்கள் மற்றவங்க படத்தை பார்க்குறாங்கன்னு தெரியல, வாழ்த்துக்கள் வந்து அவ்வளோவா போடுறது கிடையாது. ரஜினி சார் அவர்கள் இந்த ஏஜில் வந்து பட் ஏஜ் இஸ் த நம்பர் தலைவரை பொறுத்த வரைக்கும், பட் எல்லா படத்தையும் பார்த்து அவங்களுக்கான ஒரு ரெகக்னேஷன் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்கிறாரு, அந்த படம் நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டாலே கால் பண்ணுறாரு, சித்தா படத்துக்கெலாம் நல்லாயிருக்குங்கிற ஒரு ரெஸ்பான்ஸுக்காகவே கால் பண்ணி யூஸ் பண்ணுறாரு. இந்த குவாலிட்டி
இப்போ எல்லாரையும் ஆழ்த்தணும், எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாருல, அது எப்படி பார்க்குறீங்கன்னா? அதுவுமே நான் சொல்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஒரு இன்ஜினியர் பண்ணி பண்ணுற விஷயம் இல்லை. உங்களுக்கு ஒரு உணர்வோட சொல்லும் போது தான் அது ஆக்சுவலி பிரதிபலிக்குது இல்லைங்களா? அது ஒரு ரியலாக இப்போது நம்ம ஃப்ளைட்டில் ஏறணுன்னா சம்பளம் வாங்கிட்டு ஏர் ஹோஸ்டஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து நீங்கள் ஏறும்போது எல்லாருக்கும் வாங்க வாங்கினாங்க, 100 தடவை அவங்க அதே சிரிச்சுட்டு தான் வாங்க சொல்லுவாங்க. ஆனால் அதில் நமக்கு ஒரு கனெக்ஷனே வருதில்லை. ஆனால் இவர் ஒரு விஷயம் சொல்லி விட்டார்னா அது அவங்க வந்து அதோட இன்னும் பெட்டராக தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தலைவர் சொல்லி விட்டு வாழ்த்தின எல்லாருமே அதுலேருந்து இன்னொரு 10 times பெட்டர் ஆகணும்ன்ட்டு. ஸோ அவர் அவ்வளோ ஜெனுவினாக சொல்கிறாருன்னு அர்த்தம், விச் மீன்ஸ் அவர் அது அவ்வளோ தூரம் பாதிக்க விட்டுருக்காரு. இதெல்லாம் கூட நான் பெரிய ஆள், இதெல்லாம் நான் வாழ்த்தி என்ன ஆக போகுது, அந்த ஒரு எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் இவங்களை வா. ஸோ அது வந்து அது ஒரு நல்ல மனசு தாங்க. அது கண்ணாடி மாதிரி இருக்கார் அவர், கொடுக்கறது அப்படியே 10 times ஆம்பிளிஃபை பண்ணி பூத கண்ணாடி மாதிரி இருக்காரு. சொல்ல உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் எவ்வளோ பாசிட்டிவிட்டி, தலைவருங்கிற போது எவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்குது, எந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் பூஸ்ட் பண்ணியிருக்காரு? சார் எனக்கு வந்து என்னைக்கான டவுனாக ஃபீல் பண்ணால் வெற்றி நிச்சயம் பாட்டு கேட்டனா போதும் சார். அந்த பாட்டில் வந்து தலைவரோட என்டையர் இது. இப்போ இதை வெளியே திடீர்னு பார்க்குறவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, அது என்னங்க ஒரு படம், ஒரு கதை, ஒரு ரைட்டர் தானே எழுதினாங்க, ஒரு டைரக்டர் தானே, அது யார் சொல்லி வரும்போது அது சத்தியமாக நமக்கு உணருதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? சில சமயம் ஒரு ஆக்டரே அந்த கருத்து நமக்கு டிரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு நடுவில் தடையாக இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் அதை ஆம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு அதை பூஸ்ட் பண்ணி அந்த உணர்வை நமக்கு. ஸோ எனக்கு தினைக்கும் அந்த வெற்றி நிச்சயம் பாட்டு என்னைக்கான டவுன் அந்த வெற்றி நிச்சயம் ஒரு தான் கேட்பாங்க, கேட்டில் அப்போ கண்ணில் தண்ணியோட அப்படியே எடுத்து அடுத்த வேலைக்கு போவேன். அண்ட் தலைவரோட படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் காம்படிஷனால இன்னொருத்தனால பாதிக்கப்பட்டு அவர் விஷயத்த பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்கள பழி வாங்குறதுங்கிறது இருக்காது. அண்ணாமலை இதோட கோல்டன் கோ, இது வந்து மேதி லைக் ஒரு நார்மலான மசாலா படம்னா முடிச்சுட்டு வில்லனை அடித்து கீழ்த்தி போட்டு கையெழுத்து அந்த மாதிரி ஒரு வேலை இல்லாமல் ஆக்ஷன்ன்றதுல முடிவு அதுவாக இல்லாமல் அவன் நல்லா வந்தான், சிச்சுவேஷன் தான் அவன் ஆக்கிடுச்சு. அதுக்கு அவர் ஒரு ஃபுல் சைக்கிள், அவர் ஒரு வாழ்க்கையில் தனக்குள்ளே அந்த சொல்யூஷனை கண்டுபிடிச்சிக்கிட்டு முடிச்சுட்டு வந்து அந்த பத்திரத்தை திருப்பி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதுதான் தலைவர். அந்த கொடுக்குற எண்ணத்தை அவரோட ஆர்ட்லேயே கொண்டு வராரு, அது நம்ம லைஃப்லேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. முத்து படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஆமாம் ஆமாம், நீங்கள் உங்களை நான் மன்னிச்சிட்டேன் கடவுள். ஆமாம் ஆமாம். ஸோ இது அவரோட எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி. வந்து விவேக் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார், ரஜினி அவர்கள்ட்ட நான் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன், யாரை பற்றியும் எந்த ஒரு தவறான விஷயமும் ஒரு ஷேரே பண்ணல, மற்றவங்கள வந்து குறை சொல்லவும் மாட்டார், மற்றவங்களை திட்டவும் மாட்டார், அவரை விமர்சனம் நிறைய வச்சாலுமே. இந்த குவாலிட்டி எப்படி பார்க்குறீங்க? எனக்கு ஆக்சுவலி இதெல்லாம் காப்பி அடிக்கிறோன்னு பார்ப்பேன் நான். அவர் இந்த குணம் இருக்கு இல்லைங்களா, கான்ஷியஸாக இப்போ யாருன்னா இப்போது ஒரு 4 இடத்துல நம்ம பேசுகிறோன்னா இயல்பாக நம்ம இல்லைனா கூட யாரும் ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி டாபிக் ஆரம்பித்தா நம்மளால் அதை பேசாமல் இருக்க முடியாது. அந்த டைமில் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டாக எப்படி அந்த அதாவது டாப்பிக்லேருந்து எஸ்கேப் ஆகிறது இல்லை, இதை விட பெட்டராக விஷயங்கள் இருக்குல்ல பேசுகிறதுக்கு, அது பக்கம் டைவெர்ட் பண்ணுங்கிறது எனக்கு தலைவர் மைண்டுக்கு வருவார். தலைவர் மைண்ட் வந்தால் மட்டும்தான் என்னால் அந்த விஷயத்தை ஆக்சுவலி பண்ணுறதுக்கு ஒரு உந்துகோலாக இருக்குது அந்த. ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் நீங்கள் சொல்கிற அதே விஷயம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும் ட்ரை பண்ணுறேன். அவரை மாதிரி இருக்க முடியல, அவரை ஒரு சித்தராக ஒரு யோகியாக வாழ்ந்துட்டுருக்காரு, அதுதான் ஒரு விஷயம். அட் த சேம் டைம் அவருக்கு வந்து அவருக்கு ஒரு ஷார்ட் கமிங் இருக்குன்னா அதெல்லாம் மீறின நான் ஒரு கடவுள்ன்ற ஒரு அகங்காரமே அவருக்கு இல்லை பாருங்களேன். பார்த்தீங்களா, அவருக்கு தெரிஞ்ச அந்த விஷயம் தான் அவர் தன்னை உடனே மாற்றிக்கிறாரு. ஸோ அதுவுமே நமக்கு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்குது. அட் எவ்ரி லெவல் அவர் பண்ணுற ஒரு ஒரு காரியம் நமக்கு இன்ஸ்பிரேஷனாக மட்டுமே தான் மாறுது, அந்த மாதிரி வாழறாரு. அது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நான் சொன்னேன், தலைவர் வந்து ரேர் பீஸுங்க, இது இந்த மாதிரி முன்னாடியும் கிடையாது அப்புறமும் கிடையாது. ஓகே, நான் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.